सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरीनारायणि नमोऽस्तुते हर नमः पार्वतीपतये हर हर महादेव विच्छिवेल् मुरुघनक् हर हरो गरा புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷகலாரத்ன மகேஷ் ஐயர். ஒவ்வொரு அனுதினமும் நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள். நேற்றைய தினத்தில் நம்ம கேட்ட கேள்விக்குண்டான பதில், சனி பகவானுக்குண்டான ராசி எதுன்னு கேட்டிருந்தேன். சனி பகவானுக்குண்டான ராசி மகரம் கும்பம். சனி பகவானுக்குண்டான ராசி மகரம் கும்பம். இன்றைக்கு தினத்தில் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா, அதாவது கோவை மாவட்டங்கள், கோவை மாவட்டத்தில் ரங்கநாதர் கோயில் இருக்கக்கூடிய இடம் எங்கே, ரொம்ப பிரசித்தி பெற்ற ரங்கநாதர் கோயில் இருக்குது, அந்த கோயில் இருக்கக்கூடிய இடம் எங்கே, இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது, பஞ்சாங்க குறிப்புகளில் பார்ப்போமே. 30/5/2021 ஸ்ரீபிலவ வருஷம், வைகாசி மாதம், 16ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திராடம். 9:52 வரை பின்பு திருவோணம். இன்றைய திதி சதுர்த்தி. 9:01 வரை பின்பு பஞ்சமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் மிருகசீரிஷம் திருவாதிரை. மிதுனராசி நல்ல நேரம் 6:00 முதல் 7:00 வரை. ராகு காலம் 4:30 முதல் 6:00 வரை. யமகண்டம் 12:00 முதல் 1:30 வரை. சரி, இன்றைய தினத்துக்குண்டான சிறப்பான விஷயத்தை நம்ம பார்த்தோம். நட்சத்திரம் பிறந்தநாள், தேதி பிறந்தநாள், கல்யாண நாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான அற்புத பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, நிறையா விஷயத்தில் சிந்தனைகள் தோணக்கூடிய அற்புதமான நாள். ஒரு சில காரியங்கள்லாம் நம்ம நினச்சது அப்படியே நடக்கும். பா, பெரிய மாற்றங்கள் நிகழ்கிறதே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஒரு சில நேரங்களில் நிறைய வித்தியாசம் நம்மளால் பார்க்க முடியாது. கனவுகள் பலிதமாகும். எண்ணிய காரியங்கள் வெற்றி உண்டு. பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களை பெறுவீங்க. திருமணம் சம்பந்தமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு விசேஷ பலன்கள் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்கும். சிறு சிறு அலைச்சல்கள், சிறு சிறு விஷயங்களில் பிரயாணத்தை பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்களில் யாருக்கேனும் உடம்பு முடியல, யாருக்கேனும் ஏதோனும் ஒரு விஷயம்னா அதை பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணும். பிஸ்னஸில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது, பிஸ்னஸில் அதற்குண்டான டமர்களை சந்தித்து எது குறை எது நிறைவு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இன்றைக்கி பேசுவீங்க. இன்று தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 3 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு மேஷராசி அன்பர்களே. ரிஷபராசி நேர்களே, நன்மை உண்டுங்க. நிறைய விஷயங்களில் எடுத்த காரியத்தை பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணும். ஜெயித்தாகணும்ப்பா, நம்ம வாழ்க்கையில் அவமானப்பட்டதெல்லாம் போதும், இனிமே இதெல்லாம் இருக்கப்படாது, இத்தனை நாள் இருந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சது, நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் உங்களுக்குள்ளே தோணிகிட்டே இருக்கக்கூடியதாக இருக்கும். விடாத உழைப்பு நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் அதற்குண்டான விஷயங்களை பற்றி பேசுவீங்க. ரொம்ப சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சில நேரங்கள் சில விஷயங்கள் நடக்காதுன்னு தெரிஞ்சுட்டு அதில் முயற்சி எடுக்கிறத விட நடக்கிறதுல முயற்சி எடுத்துட்டோம்னா நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சினிமா சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவ, அரசியலில் இருந்துன்னு இருக்கிறவங்க, அதே மாதிரி எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்பந்தமான துறைகளில் இருந்துட்டு இருக்கிறவங்க, ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சில முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்குங்க. திருமண காரியம் எதிர்பார்த்தவாளுக்கு தெய்வாதீனமாக திருமண காரியங்களுக்கெல்லாம் நல்லபடியான செய்திகள் வந்து சேரும். இத்தனை நாள் நடக்கலையே ஒரு நல்ல வரன் வந்ததுக்கப்புறம் திருப்பியும் நடக்கலையேங்கிற நெகட்டிவான விஷயத்தை விட்டுவிட்டு பாசிட்டிவாக நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டேன்னா இன்னும் நல்ல பலத்தை கொடுக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவக்கிரக வழிபாடு ரிஷபராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. மிதுனராசி நேர்களே, சில சமயங்களில் பார்த்துட்டேன்னா வரவுகள் இருக்கும், சில சமயங்களில் செலவுகள் இருக்கும். யதார்த்தமான வரவு செலவு இரண்டுமே சரிசமமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். சில நேரங்களில் பேசுறது, ஒரு சமயம் யாரையா பற்றி நகைப்போடு பேசுறது, யாரையாவை பற்றி யதார்த்தமாக பேசுது, அதாவது மனசை புண்படுத்தக்கூடிய வரைகளில் இருக்கலாம். இல்லாத ஆட்களை பற்றி தயவு செய்து பேசாதீங்க. அது பேசணும் அப்படின்னு சொன்னால் கேட்கக்கூடியவா
இதை நாளாக மறித்து அங்கே சொல்லக்கூடிய வாய்ப்புகளையும் நிறைய ஏற்பட்டு. டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறவங்களுக்கு, ஃபுட்டு சம்மந்தமாக கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணணும் பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை பிறக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி அறவே பிரயாணத்தை தவிர்த்துக்கணும், புதிய முயற்சிகள் வேண்டாம், ஓரிரு நாள் கழித்து பண்ணிக்கலாம். ஏதேனும் விஷயத்தில் குழப்பம் இருந்ததுன்னா இப்போ எடுக்காமல், இப்போ முடிவு எடுக்காமல் ஒரு நாள் கழித்து எடுத்துக்கலாம். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநிலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குருபா இருப்பிற வழிபாடு, விசேஷ வழிபாடுங்க மிதுனராசி என்பர்களே. கடகராசி என்பர்களே, சில விஷயங்களில் பார்த்துட்டேன்னா நல்லது எதிர்மறையானது. நம்ம நல்லது தான் பண்ணுவோம், எதிர்மறையாக தான் சில தோணும். ஒரு சில நபர்கள் பார்த்துட்டோன்னா ரொம்ப கோபமாக இருந்துட்டு இருக்கும்போது அவள் வீட்டில் தண்ணியோ காஃபியோ கொண்டு வந்து அங்கே வச்சுருவான். வச்சிருக்காம டப்புன்னு தட்டி விட்டோன்னா எதுக்கு இதை கொண்டு போய் இங்கே வச்சேன்னு கற்று கற்று கற்றுவான். நல்லா கவனிச்சு பாருங்கள், இந்த காஃபி யாருக்காக? இவங்களுக்காக. சரி, அப்போதைக்கு சூடாக இருந்ததுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வச்சுருக்கா, ஏன் வச்சேன்னு சொல்லி கத்தியிருப்பாங்க. ஸோ ஆக நல்ல விஷயந்தான் செஞ்சுருப்போம், நல்லது தான் பண்ணுவோம். அது எதிர்மறையாக வரும்பொழுது சரி என்னடா நல்லது பண்ணாலும் இப்படி வர்றதே அப்படிங்கிற எண்ணங்கள் தோணும். கடகராசி என்பர்களுக்கு அப்படி தான், எல்லோரும் சொல்கிறத அப்படியே யதார்த்தமாக எடுத்துப்பில், அப்படி எடுத்துக்காதீங்க. அதில் இருக்கக்கூடிய ரகசியங்களில் இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறத யோசித்து பார்த்தீங்கன்னா அற்புதமான பலன்கள் உங்களுக்கு புரிய வரும். திருமண காரியம் கைகூடும், சொந்த பந்தங்கள், தெரிஞ்சவா, நண்பர்கள் யார் உதவறா யார் உதவலைங்கிறத புரிய வரும். புதிய கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கணும், புதிய பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்கணும், கூட்டு சேர்ந்து ஆரம்பித்து வெற்றி தருமா இல்லை தனியாக ஆரம்பிக்கலாமாங்கிற யோசனைகள்லாம் இன்றைக்கி பேசுவீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சம வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி என்பர்களே, நிறையா விஷயங்களில் உழைப்பு, விடாத உழைப்பு என்றைக்குமே ஒரு பலன் கொடுக்கும்னு சொல்லுவாள். ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க்னு ரெண்டெனா இருக்குங்க. இந்த ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க்கில் நம்ம எதை பண்ணுறோம், எது நமக்கு உகந்தது அப்படின்னு பார்த்து பார்த்து செய்யக்கூடியதாக இருக்கும். சில நேரம் பிறரை நம்ம சொல்லிகிட்டே இருப்போம், இதனால் இப்படி தரங்களாச்சு, இதனால் இப்படி தரங்களாச்சு, கல்யாணம் அங்காடி தரங்களாச்சு, அதனால் தரங்களாச்சு, இதனால் தரம், இது மட்டும் இல்லைனா நான் என்ன ஆயிருப்பேன், இதெல்லாம் இல்லை. நம்மளுடைய உழைப்பு 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 உழைப்பு, இந்த உழைப்பு விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இந்த தினத்தில் இருக்குது. வேலை வாய்ப்பு இடமாற்றம் வச்சுருக்கவாளுக்கு அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும். சில நல்ல முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கூட்டுத்தொழில் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சின்ன சின்ன பலன்கள் கொடுக்கக்கூடிய சில காரியத்தை பண்ணிட்டு இருந்த நீங்கள் இனிமேல் இனி அடுத்த நிலைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். பெரிய பெரிய முக்கியமான நபர்கள்ட்ட இன்றைக்கி பேசுவீங்க, அதன் மூலமாக முக்கிய முடிவுகளும் எடுப்பீங்க, அது பிறருக்கு சாதகமான மனநிலையை கொடுக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க இன்றைய தினம். கன்னிராசி என்பர்களே, மேன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். நிறைய விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் வருங்க. இன்றைக்கி நிறைய காரியங்களில் இதெல்லாம் நம்ம பொறுப்பு வகித்திருந்தோம், இந்த இதெல்லாம் வச்சுருந்தோம், இது வேணும் வேண்டாம், என் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் கூட சொல்கிறோம், இது வேண்டும் இது வேண்டாம், இதெல்லாம் ஏன் இவ்வளோ குப்பையை சேர்த்துட்டுருக்கோம், இதற்காக இவ்வளோ டென்ஷன் எடுத்துட்டுருக்கோம், இனிமேல் இப்படிலாம் இருக்க வேண்டாம் அப்படிங்கிற யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். பிரச்சனைகள் கூட இதை எடுத்துருக்கணும், இதை எடுத்துருக்கக்கூடாது, இதை போய் மனசில் நினச்சி இவ்வளோ நாள் வருத்தப்பட்டனேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் பிறக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சம்பாத்தியத்தை பற்றி சிந்திப்பீங்க, தொழிலை பற்றி சிந்திப்பீங்க, வேலையை பற்றி சிந்திப்பீங்க. அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் வயசானவாளை கூட மாட இருந்து கவனிச்சுப்பீங்க. இன்றைய தினத்தில் முக்கியமான இடங்களுக்கு பிரயாணம் பண்ணி முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான அத்தினம். செய்யாத ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அதில் போராடி பார்ப்பீங்க, சொல்லி பார்ப்பீங்க, சரி கேட்கலை, மேலே இறைவன் விட்ட பாடுன்னு விட்டுருவேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடுங்க, பகவதி அம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு. துளாராசி என்பர்களே, சுகமான நாள், நல்ல எதிர்காலம் பிறக்கக்கூடிய வாய்ப்புகளை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நோயற்ற வாழ்வு இந்த உலகத்தை வாழணுங்க. அதே சமயத்தில் உடம்பு ஆரோக்கியம்தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற எண்ணத்தை மனதில் கொண்டு வருவீங்க. யோகா, தியானம், உடல் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்கிறதுக்குண்டான சாப்பாடு, நிறைய விஷயங்களில் உங்களுக்குள்ளேயே பல மாற்றங்களை கண்டக்கொள்ளதாக இருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. சில விஷயங்கள்லாம் நம்ம கற்றுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம். ஆன்லைனில் கற்றுக்கிறது, டிராயிங் கற்றுக்கிறது, அதே சமயத்தில் சின்ன 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 விஷயங்கள்லாம் ஹாபி கிளாஸஸ் மாதிரி நிறைய எடுத்து கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நான் டாக்டரேட் பண்ணோம், நான் வந்து இன்னும் மேலே படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவாளுக்கு அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான காலம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7
நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி என்பர்களே. விருச்சிகராசி நேர்களே, சில விஷயங்களில் பார்த்துட்டேன்னா ரொம்ப அற்புதமான யோசனைகள்லாம் வரும். இந்த யோசனையை யோசனையாக அப்படியே விட்டுவிட்டோம்னா மறந்துடும். யோசனையை அழகாக எடுத்து பதிவு பண்ணி வைக்கிறது நல்லதுன்னு சொல்லுவான். நம்ம வாழ்க்கையில் நிறைய இழந்தது இப்படி தான். சரி, இந்த யோசனையை பணம் பண்ண முடியுமா? யோசனை எடுத்து நம்ம காரியத்தில் வெற்றி பண்ண முடியுமா? நிச்சயங்க. இன்றைக்கி பார்த்துட்டீங்கன்னா பெரிய பெரிய கார்பரேட்டில் ஐடியா சொல்கிறதுக்கு ஆள் தேவைன்னு சொல்கிறாங்க. திருப்பியும் இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா பெரிய பெரிய கார்பரேட்டில் ஐடியாஸ் கொடுக்கக்கூடியவங்களுக்கு தான் முக்கியத்துவம் அதிகம்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி யோசனைகள், அந்த யோசனைகளை சரியான முறையில் கோர்வையாக எடுத்து பாருங்கள். உங்கள் தொழிலுக்கு உதவிகரமாக இருக்கும். அதே சமயத்தில் இதெல்லாம் பண்ண முடியும், இதெல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிறத விட்டுட்டு இதில் என்ன மாற்றம் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கும். மீடியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, சினிமா துறையில் இருந்துட்டுருக்கவங்க, எடிட்டிங்கில் இருந்துட்டுருக்கிறவங்க, கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறைகள், சேல்ஸ் அண்ட் சர்வீஸில் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்கும். விருச்சிகராசி என்பர்கள் சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்கும்ல, எல்லாத்துடைய வாழ்க்கையிலையும் யதார்த்தமாக இருக்கும். அதையும் தாண்டி வாங்க, மாற்றங்கள் நிச்சயம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுர மாரியம்மன் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. தனுராசி அன்பர்களே, சுபமான நாள், நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். நிறைய முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் நிறைய யோசனைகள் இருக்கும். உதாரணமாக நம்ம எங்கேயாவது வெளியூர் பிரயாணம் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருந்தால், உதாரணமாக பார்த்தீங்கன்னா என்னுடைய பிரயாணங்கள் பூரா வெளிநாட்டில் இருந்துருக்கும், என்னுடைய தொழில் பூரா வெளிநாடை சார்ந்திருக்கு, என்னுடைய வேலைகள் பூரா வெளியூரை சார்ந்திருக்குன்னு சொல்லும்போது அதை பற்றிய சிந்தனையும் சங்கடங்களும் அப்பப்போ தோணிகிட்டு இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் பார்த்துட்டோன்னா இது ஒரு நல்லதுக்கு தான், எந்த காலகட்டமும் எதற்கும் நம்ம ரெடி ஆகிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் இருக்கும். தொழிலை வேறு மாதிரி பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு யோசனைகளும் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். நிறைய முக்கியஸ்தர்கள்கிட்ட பேசுவீங்க, நிறைய முக்கிய முடிவுகள் எடுப்பில் நிறைய விஷயங்களில் மாற்றம் புரியக்கூடியதாக இருக்கும். குடும்பத்திலேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனால் இந்த பிரச்சனைகள் இனிமேல் வராதுங்கிறத புரிந்து கொள்வீங்க. அதே சமயத்தில் உங்களுடைய குணங்கள்லேயும், இத்தனை நாள் நான் நகைச்சுவையாக இருந்துட்டேன், இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது, சீரியஸாக இருக்கணும், இனிமேல் நான் சீரியஸாக இருந்துட்டேன், இப்படி இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஜோவியலாக இருக்கணும், இது கேட்டார் போல் சில மாற்றங்களை செய்து கொள்ளக்கூடியதாக உங்களுடைய எண்ணங்கள் மாறும். உடை, எண்ணம், சிந்தனம் எல்லாத்தையும் மாற்றங்கள் வரணும் அப்படிங்கிற ஒரு யோசனைகள் மனசில் தோணும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7, நிறம் பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, அம்பிகை வழிபாடு விசேஷ வழிபாடுங்க தனுர்ராசி என்பர்களே. மகர ராசி நேயர்களே, லாபங்கள் கூடக்கூடிய நல்ல நாள். ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம சொன்னது முந்தையெல்லாம் பலன் இல்லாமல் போயிடும், ஆனால் இப்போ அப்படி இல்லை. எண்ணிய காரியங்கள் நிச்சயம் வெற்றியாகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சின்ன சின்ன ஏதேனும் பாதிப்பு இருந்தால் அது கூட அப்பப்போ யதார்த்த பயத்தை கொடுக்கும். பயப்படவே வேண்டாம். எந்த விஷயத்துலையும் நீங்கள் உங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய கேர், நீங்கள் உங்களை பார்த்துக்கொள்ளக்கூடிய விஷயம், அதில் தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா பணம் ஒருத்தருக்கு கொடுக்குறோம், ஒரு காரியத்தை பண்ணுறோம், இது செய்யலாமா வேண்டாமா, இதை வா சரியாக ஹேண்டில் பண்ணுவாளா இல்லையான்னு பார்த்து பண்ணுவீங்க. அதே சமயத்தில் யார்கிட்ட எதை சொல்லப்படாத சொல்லப்படாது, இவங்ககிட்ட அதை சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை பத்தாக வெளியில் பேசக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய ரகசியங்களை அதை ஒரு இடத்துல உட்காந்து பேசணும். பிரயாணம் பண்ணும்பொழுதோ நாலு பேர்த்து முன்னாடியோ அதை யதார்த்தமாக பேசுகிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 5, நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டானதையும் பழனியாண்டவர் வழிபாடு விசேஷ வழிபாடுங்க மகர ராசி அன்பர்கள். கும்பராசி நேயர்களே, நிறைய விஷயங்களில் உங்களுக்கு நிறைய காரியங்கள் வெற்றியாகும். நீங்கள் பரிசுகள் வந்து குவியுங்க. நீங்கள் பிறந்த நாள் கொண்டாடுறவா, விசேஷ நாட்களாக இன்றைய நினைக்கிறக்கூடியவங்களுக்கு அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக. மருத்துவமனையில் ரொம்ப நாளாக அவதிப்பட்டுருக்கிற திருப்பி வீடு திரும்புறதுக்குண்டான வாய்ப்புகள், ஆரோக்கியம் பெருகும். அதே சமயத்தில் ரொம்ப முடியாதவா சற்று கவனமாக பாற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் வேண்டாம், எனக்கு மருந்து வேண்டாம், அது வேண்டாம், இது இதை முதல்ல நிறுத்திக்கோங்க. மருத்துவர் சொல்லக்கூடிய சில விஷயங்களை கடைபிடிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கார்மெண்ட்ஸ் வச்சுருக்கவங்க, பொட்டிக்கு வச்சுட்டு இருக்கவங்க, ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, அகாடமி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்கும். பாட்டு, டான்ஸு, அதே மாதிரி லாங்குவேஜ் ஸ்கில்லு, இந்த மாதிரி ஏதேனும் ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டு இருப்பீங்க. நிறையா புஸ்தகம் வாசிக்கிற பழக்கத்தையும் கொண்டு வருவீங்க. இன்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு விசேஷ வழிபாடு. மீனராசி என்பர்களே, அனுகூல்யம் பிறக்கக்கூடிய நல்ல நாள். நிறைய
நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். இது நடக்காது, இது இப்படியாகும் அப்படியாகும் தோணின்றதெல்லாம் மறைஞ்சு மனசில் ஒரு தெளிவு பிறக்கக்கூடியதாக இருந்துருக்கும். உங்களுடைய வார்த்தை பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எனக்கு யாரும் மதிப்பு கொடுக்கல, எனக்கு யாரும் இப்படி சொல்லலை, அப்படி சொல்லல அப்படிங்கிற பயந்தது போக இப்போது உங்களுடைய குணமே உங்களுடைய செயலே எல்லா விஷயத்தையும் மாறக்கூடியதாக இருந்துருக்கும். முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கும். புதிய தொழில்கள் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபர்களை கண்டெடுப்பீங்க. வாழ்க்கையில் ஒரு புது முகத்தை வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று, நிறம் பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகேஸ்வர வழிபாடு, விசேஷ வழிபாடுங்க இன்றைய தினம். 12 ராசிக்குண்டான அற்புத பலாபலன்களை பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம், இதில் வந்து என்னென்னு கேட்டால்னா, ஆன்மீக தகவலில் வாஸ்துவும் கலந்துருக்கு, அதே சமயத்தில் நம்மளுக்கு வீட்டினுடைய ஐஸ்வர்யத்தையும் தரக்கூடியதாக இருக்கும். வாஸ்து ரீதியாக வீட்டில் ஐஸ்வர்யம் தரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் சார், நான் வீட்டிலேருந்து வெளியில் போகும்போது எப்போவுமே சுவாமியை பார்த்துட்டு போவேன், என்ன சுவாமி வைக்கிறது ரொம்ப நல்லது, இந்த கேள்வியை கேட்டிருக்கீங்க. அடுத்தது இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை எங்கள் வீடு வடக்கை பார்த்துருந்ததுன்னு வைங்களேன், வீட்டிலேருந்து வெளியில் போகும்போது வீடு வடக்கை பார்த்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு, அதாவது நார்த்து பார்த்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு, வீட்டிலேருந்து வெளியில் போகும்போது ஒருவேளை லக்ஷ்மி படத்தை வைத்தால் அந்த லக்ஷ்மி படம் வந்து தெற்க பார்த்துருக்கும், அப்படி வைக்கலாமா, இப்படி கேட்டுன்னு இருக்கிறவா நிறையா பேர் இருக்கான். சரி, இன்றைக்கி அதற்குண்டான அற்புதமான பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். வீட்டிலிருந்து வெளியில் செல்லும் பொழுது, வீட்டிலிருந்து வெளியில் செல்லும் பொழுது சுவாமி நிலைப்படியில், வீட்டுக்குள்ளே நிலைப்படியில் நம்ம வந்து எந்த தெய்வத்தின் படத்தை வைக்க வேண்டும், இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். 1, பிள்ளையார் படம் வைக்கலாம். 2, முருகப்பெருமான். 3, வெங்கடாஜலபதி சுவாமி. 4, ஆஞ்சநேயர் படம் வைக்கலாம். 5, ராம சீதா லக்ஷ்மணர் ஆஞ்சநேயர் படம் வைக்கலாம். 5, அடுத்தது அம்பாள் படத்தை வைக்கலாம், குலதெய்வ படத்தை வைக்கலாம். இப்படி தெய்வங்களுடைய படத்தை தாராளமாக வைத்து கொள்ளலாம், இந்த தெய்வங்களுடைய படத்தை வைத்து கொள்ளலாம். சரி, இதில் நின்ற ரூபத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, நின்ற ரூபத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி கையை நேர்முகமாக வைத்து அதிலிருந்து காசு கொட்டுறத நீங்கள் பார்த்துருப்பீங்க, இல்லைனா அந்த குடத்தை இப்படி வைத்திருப்பாங்க கீழே இருக்கும், இந்த படத்தை வைக்கிறது ரொம்ப விசேஷம். இதே கேள்வி, ஒரு வேளை எங்கள் வீடு கிழக்காக இருந்ததுன்னா அப்போ வாசல் கிழக்க பார்த்துருந்தா சுவாமி படம் மேற்கு பார்த்துருக்காதா, அது தப்பு கிடையாதா, சுவாமி படம் எங்கள் வீடு வடக்க பார்த்துருந்ததுன்னா தெற்க பார்த்துருக்காதா, அது தப்பு கிடையாதா அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருக்கீங்க. உண்மை சரியான விஷயம், நீங்கள் கிழக்க பார்த்த மாதிரி இருந்தீங்க. உதாரணமாக இப்போ பிள்ளையார் படம்லாம் தெற்கு பார்த்து வைக்கிறது தப்பே கிடையாது, பிள்ளையார் படம் வச்சுக்கலாம், சுப்பிரமணியரோட படம் வச்சுக்கலாம், இந்த மாதிரி சுவாமியினுடைய படம் வச்சுக்கலாம். லக்ஷ்மி வெங்கடாஜலபதி சுவாமி அவன் பார்த்துக்கலாம், கிழக்கு வடக்கை பார்த்துருக்கணும். ஒருவேளை வடக்கை பார்த்து வீடாக இருந்ததுன்னா வெளியில் செல்லும்பொழுது உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயோ ரைட் ஹேண்ட் சைட்லேயோ அந்த படத்தை வைக்கிறது உங்கள் வீட்டை பொறுத்திருக்கும். அதாவது கிழக்க போகமாக, கிழக்கு முகமாக செவுத்தில் வைத்து கொள்வது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். 1, அதே சமயத்தில் உங்கள் வீடு கிழக்க பார்த்து வாசலாக இருக்குது, கிழக்க பார்த்த வாசலாக இருக்குது, அப்போ வீட்டினுடைய முன்பகுதியில் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மேற்கு பார்த்து மாறிடும். பிள்ளையார் படம் மேற்கு பார்த்துருக்கலாம், முருகப்பெருமான் படம் மேற்கு பார்த்துருக்கலாம், ஆனால் வெங்கடாஜலபதி சுவாமியும் மகாலட்சுமி படத்தையும் மேற்கு பார்த்து வைக்கப்படாதுன்னு சொல்லுவான். அப்போ நான் என்ன பண்ணுறது, இப்போ இந்த ஈசான்ய மூலையில் இருக்கக்கூடிய செவுத்தில் மாட்டிட்டு அது தெற்க பார்த்த மாதிரி மாறிடுமே, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறான். அவங்களுக்கு வீட்டிலிருந்து வெளியில் செல்கிறதுக்கு பதிலாக வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுது நேர் எழுத்தாப்பில் அந்த படத்தை மாற்றி வைக்கிறது ரொம்ப விசேஷம். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியில் செல்லும் பொழுது இப்படி திரும்பி அந்த சுவாமியை வணங்கி விட்டு நம்ம வெளியில் செல்வோம், கிழக்க முகமாக வைத்துக்கலாம். அதே மாதிரி வடக்கை பார்த்த வீட்லேயும் அதே போன்று வைத்துக்கொள்ளலாம். இப்படி வைத்துக்கொள்வது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தெற்கு, அதே சமயத்தில் தெற்கு பார்த்து வெங்கடாஜலபதி சுவாமி படத்தையும் மகாலட்சுமியினுடைய படத்தையும் வைக்கிறதுக்கு பதிலாக வாஸ்து ரீதியாக இதை பண்ணிக்கலாம். எந்த படத்தை வாஸ்து ரீதியாக திண்ணை வாசலில், அதாவது வெளியில் வெளி உள்ளேருந்து வெளியில் போகும்போது மாட்ட வேண்டும். ஒருவேளை நமக்கு அதுக்குண்டான சௌகரியம் பத்தலைன்னா நம்ம கிழக்க பார்த்த மாதிரி, வடக்கை பார்த்த வீட்டில் கிழக்க பார்த்த மாதிரி இப்படி பார்த்துட்டு சுவாமி படத்தை பார்த்துட்டு நம்ம வெளியில் போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா கதவை திறந்த உடனே நீங்கள் உள்ளே நுழையும் பொழுது அந்த வாசலுக்கு நேராக, கிழக்கு வாசல் வடக்கு வாசல் வீட்டுக்கு சொல்லிகிட்ருக்கேன், வாசலுக்கு நேராக அந்த தெய்வத்தினுடைய
இந்த படத்தை வைத்து தீபத்தை வைத்து அவங்களை பார்த்து வணங்கி கொண்டு போகலாம். இதை செய்து பாருங்கள், நம்மளுக்கு பெரிய மாற்றங்களுக்கும் தெய்வீக சக்தி நம்மளுக்குள்ளே தொடர்ந்து வரும்பொழுது நம்மளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழக்கூடியதாக இருக்கும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷகலாரத்ன மகேஷர். வேல் வேல் முருகன், வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம். நன்றி.